எபிசோட்ல நாம் ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட சந்திக்க போறோம். அவர் வேற யாரும் இல்ல, மரியான் படத்தின் வசனகர்த்தாவும் 2013 சாகித்ய அகாடமி விருது பெற்றவருமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எழுத்தாளர் ஜோடி குருஷ் அவர்கள். மரியான் படத்துக்கு வந்து நீங்க வசனகர்த்தா இல்லையா? ஆமா. எப்படி அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது சார்? என்னுடைய அந்த புத்தகங்கள், இரண்டு புத்தகம், ஆழி சூழ்வுலகு, கொர்க்கை, இந்த இரண்டு புத்தகங்களையும் கவிதா இனி குட்டி ரேவதி வந்து படிச்சிருக்காங்க. சரி. அப்படி படித்ததுனால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மரியான் படத்தினுடைய ஒன்லைன் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கடற்கரை கிராமத்தில் உள்ள ஒரு மீனவ இளைஞன் காதல் வயப்படுகிறான். காதல் வயப்படும் போது அங்கு நடக்கக்கூடிய ஒரு சூழலின் காரணமாக அவன் அங்கிருந்து நெய்தல் நிலத்திலிருந்து பாலைக்கு நகர வேண்டிய ஒரு சூழல் உருவாகிறது. சரி. அப்போ அந்த சூழல் எப்படிப்பட்ட ஒரு சூழல்? இந்த இவன் இந்த நெய்தல்லிருந்து பாலைக்கு போய் அவன் திரும்பி வருகிறானா வரவில்லையாங்கிறது தான் மரியான். அதை ரொம்ப சுவையோட, நெய்தல் சுவையோட சொல்லணும். பாலை என்பது என்ன? குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் தெரிந்தது தானே பாலை. அப்போ இந்த பாலின் நிலத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்னென்னவா இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சுவாரஸ்யமாக நிறைய கதையாடல்கள், நிறைய உரையாடல்கள், நிறைய இந்த டிஸ்கஷன்ஸ்லாம் நடந்திருக்கு. நடந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பங்கு பெற்றேன். அது எப்படி அவங்க இதை படித்ததுனால, என்னுடைய புத்தகங்களை படித்ததுனால, நெய்தல் கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் சாரை போய் பார்க்கலாம்னு சொல்லி என்ன வந்தாங்க. எனக்கும் சினிமாவும் சம்மந்தம் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அலுவலகத்துலேருந்து இருந்து பார்க்க வரும்போது எனக்கு அது நல்ல அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். அவங்கள பார்க்க சந்திக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். பட் திரும்பவும் அவங்க வந்தாங்க. வந்து பார்க்கும்போது ஒரு இறுதியில் நான் ஒத்துக்கொள்கிறேன். திரும்ப அந்த அந்த டயலாக்ஸ் எழுதி கொடுக்குறதுக்கு நான் ஒத்துக்கொள்கிறேன். ஒத்துக்கொண்டு நிறைய விஷயங்கள் செய்கிறோம். ஆனால் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆமாம், அதற்கான ஒரு சூழல் உருவாகும் நான் நினைக்கிறேன். அதாவது எப்போவுமே படைப்பு என்பது நம்முடைய படைப்பாக இருக்கும். இப்போ ஆழி சூழலாக ஆகட்டும், கொர்க்கை ஆகட்டும், என்னுடைய முழுமையான படைப்பு. அதில் இயக்கம், கதை வசனம் எல்லாமே நான் தான். அப்படிங்கும்போது நீங்க உங்களுக்கான சுதந்திரம் அங்க இருக்கு. இங்க ஒரு ஊடகம் அப்படின்றது தயாரிப்பாளருக்கான ஒரு சுதந்திரம், கதாநாயகனுக்கான ஒரு இடம், இனிமேல் வந்து இயக்குனருக்கான ஒரு இடம். இப்படி பல்வேறு இடங்களையும் தடைகளையும் தாண்டியது வரும். அந்த அதுல வரும்போது பாதிப்பாயிரும். ஆனால் ஒட்டுமொத்த கப்பலினுடைய கேப்டனா இருக்கிறவர் வந்து டைரக்டர், இயக்குனர். அது இயக்குனருடைய படைப்பு. இதுல நம்முடைய திறமைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், பயன்படுத்தப்படலாம், பயன்படுத்தப்படாமல் விடப்படவும் செய்யலாம். மரியானில் அப்படிப்பட்ட திறமைகள் விடப்பட்டிருக்கின்றனவோ என்ற கேள்வியை எழுப்புகிறது உங்கள் மனசு. முழுமையாக பார்த்த படம், கடைசியில் முழுமையாக படத்தை நான் பார்க்கும்போது அந்த படத்தில் திறமைகள் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லையோ என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறது. அவ்வளோதான். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வசனம் எழுதக்கூடிய வசனம் எழுதுற மாதிரி அப்படிங்கிற அது அந்த 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 பாதையில் பயணிக்க நான் விரும்பலை. சரி. ஆனால் மரியான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னால அனுபவங்கள் பொக்கிஷம், ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துருக்கேன். அதாவது ராபின் சர்மாவுடைய பொக்கிஷம்ன்றது என்ன சார்? அதாவது இந்த ஜப்பானில் வந்து கெய்சன் தியரின்னு ஒரு தியரின்னு சொல்லுவாங்க. கெய்சன் ஒரு தியரி சொல்லுவார். சரி. உங்களுடைய மேஜையிலே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். சரி. அந்த விஷயங்களை வந்து இன்னைக்கு நீங்கள் வச்சுருப்பீங்க, நாளைக்கு அது மறந்துடும். அங்கே இருக்குது. சரி. நாளைக்கு அதை தேடுவீங்க நீங்கள். அது அங்கே இங்கேன்னு தேடிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எத்திரிலே அது இருக்கும். ஒரு புத்தகத்து கீழே அது இருக்கும், நாலு பேப்பருக்கு கீழே அது இருக்கும். இப்படி பல நாட்கள் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு முன்னாலே உங்களுக்கு தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்கும். ஒரு இடத்துல அது இருக்கும், ஆனால் அது தெரியாமலே நீங்கள் அங்கே இங்கேயும் அல்லாஞ்சிக்கிட்டு இருப்பீங்க, அல்லாடிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ இதைத்தான் வந்து அவன் சொல்கிறான், உனக்கான திறமைகள் என்னென்ன இருக்கிறதுங்கிறத முதல்ல கண்டுபிடி, உன்னுடைய அனுபவங்கள் என்னென்னங்கிறத கண்டுபிடி, அதுதான் உன்னுடைய பொக்கிஷங்கள். ஏற்கனவே நான் சொன்னது போல் உன்னிடம் இருக்கக்கூடியது மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நீ அனுபவிப்பதற்கு ஒரு பொறி தேவை. இது என்னிடம் இருக்கிறது. உங்களுக்கான ஒரு பேச்சு, நீங்கள் ஒரு மேடை பேச்சாளராக இருக்கிறீர்கள்னா அதை பற்றி உங்களுக்கு தெரியணும். அது எனக்கு ஒரு மேடை பேச்சு திறமை இருக்கிறது ஒரு பொறி. ஒரு மேடையில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் நீங்கள் ஒரு மேடை பேச்சாளராக மிளிருவீர்கள். நீங்கள் ஒரு எழுத்தாளராக வரணும் அப்படின்னா அந்த திறமைகள் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் மிளிருவீங்க. அப்படி அதுபோல் எந்த பணியாக இருந்தாலும் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனா கிடையாது. இல்லை இல்லை, எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் அரசியல்வாதியா
கிடையாது. இல்லை இல்லை, எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் ஓவியர்களா? கிடையாது. தூரிகை எடுத்தவர்கள்லாம் ஓவியர்கள் ஆகிவிட முடியுமா? முடியாது இல்லையா. அதுபோல் இசை கருவிகளை மீட்டுறோம் அப்படிங்கிறதுலாம் பெரிய இசை இயக்குநர்கள் ஆக முடியுமா? முடியாதுல்ல. ஒரு சில பேரால் தான் முடியுது. அவர்களுக்கு தான் அந்த அது கட்டுப்படுகிறது, அந்த பொக்கிஷம் கைவரப்படுகிறது. அந்த அந்த அனுபவங்களை எப்படி எடுத்து ஆள்வது அப்படிங்கிறது அவங்களுக்கு அது தெரியுது. அந்த அனுபவங்களை நாம் பெற்றுக்கொண்ட பல அனுபவங்களை ஏற்கனவே பாரதி சொன்னது சொன்னல, நீ கற்றது நீ கேட்டது இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் வந்து ரெண்டும் தனித்தனியான கேஸ். ஹைட்ரஜன் அப்படிங்கிறது வந்து ஒரு வாயு, ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு வாயு. இந்த இரண்டும் இணையும் போது தான் அங்கே வேதியியல் மாற்றம் நிகழ்கிறது. அப்போ நீ கற்றதும் கேட்டதும் இணைந்து வேதியியல் மாற்றங்கள் நிகழ்ந்து உன்னுள் நிகழ்ந்து நீ முரண்பட்டு உடன்பட்டு கோபமுற்று உன்னிடமிருந்து இன்னொரு ப்ராடக்ட் வரும். அதுதான் கருதுவது. ஆஹா, அது உன்னுடைய ப்ராடக்டாகவே இருக்கும். அதுதான் பாரதி தெளிவாக சொன்னான், கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே அப்படின்னு சொன்னான். எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கான் பாருங்க. அற்புதம் சார், அற்புதமாக சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படம் சார்ந்த விஷயத்தில் இந்த கடல் சார்ந்த வாழக்கூடிய மக்களுடைய இலக்கியத்தை உங்களோட வேற யாரும் அற்புதமாக சொன்னதில்லை அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. நான் நிச்சயமாக அதில் முரண்படுகிறேன். அதாவது தோப்பில் முகமது மிரானுடைய கடலோர கிராமத்தின் கதை, வண்ண நிலவனுடைய அலைவாய்க்கரை, வண்ண நிலவனுடைய ஒரு கடல் புறத்தில் அப்படின்னு நினைக்கிறேன், ராஜாம் கிருஷ்ணனுடைய அலைவாய்க்கரையில், வலம்புரிஜானுடைய கடலின் மக்கள், தாமரை செந்தூர் பாண்டி ஒரு கதையில் இருக்கார், எல்லாருமே மூழ்கி முத்து எடுத்திருக்காங்க சார். நானும் முயற்சி பண்ணியிருக்கேன். இதில் அவங்க பெரிய முத்து எடுத்தாங்க, நான் சின்ன முத்து எடுத்தேன் அப்படிங்கிறது தெரியாது எனக்கு. அவங்களும் எடுத்திருக்காங்க, நானும் எடுத்திருக்கேன். அவங்க அவங்களுக்கு அந்த மூலிகை நீங்கள் முத்து எடுக்கும் போது தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். அப்போ அவங்களுக்கு அவங்க அந்த பணி, அதற்காக வந்து நம்முடைய பணிக்கு நாம் செய்த பணிக்கு ஒரு அங்கீகாரம் வந்து விட்டது என்பதற்காக ஏற்கனவே செய்த பணிகளெல்லாம் வந்து தகுதியற்றனன்னு சொல்ல முடியுமா சார்? நிச்சயமாக சொல்ல முடியாது. அவர்கள் முழுமையாக தங்களுடைய பணியை செய்திருக்கிறார்கள், அந்த பணிக்கு அர்ப்பணிப்போடு இருந்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை நான் பார்த்த அளவில் அதெல்லாம் மிக பிரம்மாண்டமான மிக உயிருள்ள படைப்புகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை மதிக்கிறேன் நான். ஏன்னா நம்ம இன்னைக்கு இத்தனாவது படிக்கட்டில் நிற்கிறோம். முதல் படியை போட்டவன் யாரு? இன்னைக்கு கோடு போட்டபோது தானே ரோடு போட்டான். இன்னைக்கு நான் ஒருவேளை ரோடு போட்டிருக்கிறேன் கொஞ்சம் போல. காரணம் அவங்க ரோடு போட்டிருக்காங்க, அவங்க கோடு போட்டிருக்காங்களே, இதிலிருந்து தானே பயணிக்க முடியும். இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்து உங்கள் கண்ணில் வந்த சாம்சங் ஐபேட் அப்படின்னு சொல்லி இப்படி தள்ளி விடுறாங்க. இது உடனே இப்படி வந்திருக்குமா? இதுக்கு முன்னால் எத்தனை உருவங்களை அது எடுத்திருக்கும்? அப்போ இதை கண்டுபிடிச்சவங்க மட்டும் பெரியாள் அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? 2013 அந்த வருஷத்துக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற உங்களுடைய நூல், உங்கள் நாவல் கொர்க்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். இதற்கு எப்படி உங்களுக்கு அது தோணுச்சு, அந்த மாதிரி ஒரு நாவல் எழுதணும் அப்படின்றதுக்கு மூல காரணம் என்ன சார்? 2004 வந்து இந்த ஆழிசூழ் உலகு எழுதின காலகட்டத்தில் முதல் படியில் நான் நின்றேன். முதல் படியில் கூட ஏற முடியாத தவழ்ந்து அப்படின்னு நின்றுட்டு இருந்தேன். அப்போ அதை என்னை வந்து உருவாக்குனது வந்து தமிழினியின் வசந்தனகுமார் அவர் தான் சொல்லுவாங்க. இப்படி ஒரு விஷயம் உன்னிடம் இருக்கிறது, உன்னுடைய மக்கள் மேலே உள்ள அன்பு இருக்கிறது, அந்த அன்பு நிறைய வெளிப்படும், அதை முயன்று பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த முயற்சி வருது, அதை செய்கிறோம். ஆனால் ஆழிசூழ் உலகம் எழுதி முடித்தோடனே புலிவாலை பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. டக்குன்னு புலிவாலை பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னடா புலிவாலை விட முடியாது போலதா அப்படின்னு சொல்லி நமக்கே தெரிஞ்சிடும்ல, எனக்கே தெரிஞ்சது விட முடியாதுன்னு அப்படின்னு. அப்போ அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஆழிசூழ் உலகம் வெளி வந்திருக்கு. வெளி வந்த உடனே நான் திரும்பவும் நோட்டையும் புக்கையும் எடுத்துட்டு எல்லாம் பேனெல்லாம் எடுத்துகிட்டு உட்காந்துட்டேன். அன்னைக்கு நைட்டு என்னடா அடுத்த இதுக்கு போயிட்டேன், அடுத்த ஒரு டைமென்ஷனுக்கு போயிட்டேன். என்ன அப்படின்னா, ஆழிசூழ் உலகு அப்படிங்கிறது வந்து ஒரு கடற்கரையில் வாழ்ந்த கட்டுமர மீனவர்களை பற்றிய வாழ்க்கையின் குறுக்குவெட்டு. அது ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும். சின்ன கிராமம், ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு முழுமையான ஒரு குறுக்குவெட்டு. அந்த வாழ்க்கையை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போய் கன்னியாகுமரியில் உள்ள பள்ளத்தில் வச்சிடலாம், கன்னியாகுமரியில் உள்ள மணக்குடியில் வச்சிடலாம், அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கே வந்து தூத்துக்குடி பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் வச்சிடலாம், ராமேஸ்வரத்தில் வச்சிடலாம். எல்லாமே உணவுகள் இருக்கும். நிலப்பரப்புகள் கொஞ்சம் விஷயங்கள் தான் மாறி இருக்குமே தவிர மற்றபடி வாழ்க்கை ஒன்று தான்.
ஸோ இந்த வாழ்க்கை முடிஞ்ச பிறகு இப்போ அடுத்தபடியாக இந்த மக்களை பற்றி எழுதணும் அப்படிங்கும்போது நம்ம நம்முடைய எண்ணம் எல்லாமே அடித்தள மக்களை பற்றி தான். நமக்கு வந்து மேட்டுக்குடிகளை பற்றி ஒன்றும் தெரியாது. இப்போ அடித்தள மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, தூத்துக்குடி பகுதியில் பாய்மர கப்பல் ஓட்டுறாங்க. இந்த பாய்மர கப்பல் ஓட்டுறவங்களுக்கு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கிறது. எப்படிப்பட்ட பாரம்பரியம் அப்படின்னா, அந்த காலத்தில் சாலமோன் தேவாலயம் கட்டுறாராம். சாலமோன் ராஜா தேவாலயம் கட்டுகிறார். அதற்கு ஒபீர் என்ற துறைமுகத்திலிருந்து சந்தனமும் மயில் தொகையும் இங்கிருந்து ஏற்றுமதி ஆச்சு அப்படிங்கிற ஒரு குறிப்பு வருது. இந்த ஒபீர் என்ன, எங்கள் ஊர் ஒவ்வொரி தான் ஒபீர்னு சொல்கிறாங்க. ஆமாம், நெல்லை மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரி என்ற கிராமம் அதனுடைய பேர் தான் ஒபீர் என்று இருந்திருக்கிறது. அந்த ஒபீர் என்ற பெயர் தான் மருவி உவரியாக இருக்கிறது. சரியா, சாலமோன் தேவாலயம் கட்டும்போது அந்த தேவாலயத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இந்த ஒபீர் பட்டணத்திலிருந்து ஏற்றுமதியாக இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு. அப்போ நான் இந்த பாய்மர அதெல்லாம் எப்படி போயிருக்கோம், பாய்மர கப்பல்களில் போயிருக்கோம். அப்போ பாய்மர கப்பல் சார்ந்த வாழ்க்கை என்ன அப்படிங்கும்போது, தூத்துக்குடி பகுதியில் போய் நான் தொழில் நிமித்தமாக நான் அங்கே போய் இருக்க வேண்டிய சூழல் வருது. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையை நான் பார்க்குறேன். ஒரு காலத்தில் யவனரும் கிரேக்கரும் சோனகரும் வந்து சீனரும் வந்து வணிகம் வளர்த்த இந்த தூத்துக்குடி மாநகரம், அது கொர்க்கை என்று அழைத்திருக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த கொர்க்கை அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 7-8 நூற்றாண்டுகளில் கொர்க்கை வந்து மிகப்பெரிய துறைமுகமாக வணிகத்தலமாக இருந்திருக்கு. பாண்டியர்கள் வந்து கொர்க்கையில் கோலேச்சி இருக்கிறார்கள். மதுரையில் கோலேச்சிய பாண்டியர்கள் தங்களுடைய அரசு கட்டிலில் அமர்வதற்கு ஆள் இல்லை என்ற நிலை வரும்போது கொர்க்கையில் இருந்த தலைமுறைகள் சென்று மதுரையின் அரியணையில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலையை அவர்களுக்கு இருந்திருக்கு. தென்னாட்டில் வளமுடைத்து பாண்டி நாடு. பாண்டி நாடு ஏன் வளமுடைத்து என்றால், கொர்க்கையில் கிடைத்த நல் முத்துக்களாலே வளமுடை. அப்போ இந்த மக்கள் வந்து கொர்க்கையில் முத்து எடுத்தவங்க யாரு? கொர்க்கையில் முத்தெடுத்தவங்க வந்து பரதவர்கள் அப்படிங்கிற ஒரு இனக்குழு. இந்த பரதவர்கள்ங்கிற இனக்குழு தான் முத்து குளித்தலும் செய்கிறாங்க. அவர்கள் தான் கடல்வழி வாணிபத்தின் முன்னோடிகளாக இருந்து பாய்மர கப்பல் ஓட்டுகிறார்கள். அண்டை நாட்டோடு வணிபம் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல் எனக்கு அந்த வரலாறு அப்படியே தெரியுது. அப்படியே பழைய விஷயங்கள் அப்படி தெரியுது. அப்படி தெரியும்போது சிங்கப்பூர் யாழ்ப்பாணம் சங்கம் இருந்ததுறையே கப்பல் ஓட்டி வாழ்ந்த குடும்பங்கள் அப்படின்னு பெரிய பெரிய குடும்பங்களையும் பாரம்பரியங்களையும் பற்றி பேசுவாங்க. ஓ, இவர் பார்த்த பெரிய ஐஎஸ் பெறா மகமாரி இருக்கு அப்படிம்பாங்க. ஆனால் இந்த பெரேராங்கிற இந்த குடும்பம் இப்போ இல்லாமலே போயிடுச்சு. காரணம் என்னன்னு, ஏன் அழிந்தார்கள் இவர்கள், நலிவுறுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சி கண்ணோடு அப்படி பார்க்கும்போது அங்கே வாழ்க்கை எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப தெளிவாக அவதானிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ அவதானிக்க ஆரம்பிக்கும் போது இவர்களுடைய பவுசும் மவுசும் இன்று பழங்கதையாகி போயிட்டு, இந்த பரதவர்கள் இப்படி கப்பலோட்டி வாழ்ந்த குடும்பங்கள், இப்படி முத்து குளித்து மிகப்பெரிய வணிகம் வளர்த்தவர்கள், பெரிய உப்பு வணிகர்களாக இருந்தவங்க, இவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் வந்து நலிவிட்டு போயிடுச்சு. இதுக்கான காரணம் என்ன? கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும்ல. ஆமாம், ஏதோ ஒரு காரணம் தான் அவர்களை இப்படி நகர சேர்க்கும். பண்பாட்டு அசைவுகள் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, கொடி போட்டு வாழ்ந்த குடும்பங்கள். ஆமாம் ஆமாம், வீட்டு மேலே கொடி பறக்குமா? அப்படிப்பட்ட கொடி போட்டு வாழ்ந்த குடும்பங்கள்லாம் இன்றைக்கி வந்து அப்படியே நலிஞ்சு சின்ன பின்னமாக போய் கிடக்கிறார்களே, அதற்கான காரணம் என்ன? அந்த காரணத்தை அறிய முற்பட்டதன் விளைவுதான் கொர்க்கை. சார், உங்களுடைய அந்த கொர்க்கையில் உங்களுடைய அங்க கொர்க்கையில் நீங்க எங்கேயாவது இருக்கீங்களா? கண்டிப்பா இருப்போம்ல, இலைமறைக்காயா இருப்போம். இலைமறைக்காயா இருக்கீங்க? ஆமா இருப்போம். எந்த இடத்துல இருக்கீங்கன்னு? நிறைய பாத்திரங்கள் இருக்காங்களே, அந்த பாத்திரங்களுக்குள்ளெல்லாம் நீங்க இருந்து புகுந்து பேசுவீங்கல்ல, உள்ள புகுந்து பேசணும் கண்டிப்பா. ஒரு ஒரு கேரக்டர் எப்படி இருக்கணும், அதனுடைய அசைவுகள் எப்படி இருக்கு, இந்த அசைவுகளுக்குள்ள அந்த பாத்திரங்களுக்குள் நீங்க புகுந்து வந்தாலொழிய அது வெளிப்படாது முடியாது. நல்ல திறமையான நடிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பாத்திரமாகவே இருக்கணும், அது போல வாழணும் அப்படிங்கும்போது இந்த நீங்க பாத்திரங்களை படைக்கும் போது, கதாபாத்திரங்களை படைக்கும் போது அந்த பாத்திரங்களுக்கு உள் புகுந்து நீங்க தான் சொல்ல முடியும். அப்படி புக முடியலாட்டி உங்களால ஒரு உயிரோட்டமான விஷயங்களை சொல்ல முடியும், சொல்ல முடியாது. அந்த பாத்திரத்துக்குள்ளேயோ இல்ல அந்த கதைக்குள்ளேயோ உண்மையான ஜோடி குரூஸ் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்காரா, இல்ல வெட்ட வெளிச்சமா எங்கேயாவது? நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரி சார், அது ஒரு சவால் உங்களுக்கு, முடிஞ்சா கண்டுபிடிச்சு. இப்போ இந்த திரைப்படம் வந்தது இல்லையா, இதுல விருது கிடைச்சது, இந்த இந்த உங்களுடைய கதைக்கு வந்து விருது கிடைச்சது, அதே போல திரைப்படத்துக்கு நீங்க எழுதுகின்ற பொழுது ஏதாவது விருது கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? இல்லை சார், நாங்கள்லாம் மக்கள் பணியில் இருக்கோம் சார். நமக்கான பணி மக்கள் பணி. மக்கள் பணி எனக்கு, நான் வாழ்ந்த நான் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தினுடைய அவலத்தையும் அதனுடைய வீரத்தையும் அதனுடைய விவேகத்தையும் அதனுடைய மகிழ்வையும் அதனுடைய கவலையையும் அதனுடைய பல்வேறு விதமான மனிதவலிக்கிறோம் அவ்வளோதான். இது என்ன அப்படின்னா, ஏன் பிரதிபலிக்கிறேன்? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மெகலன் போனார்,
வாஸ்கோடகமா இப்படி வந்தார் அப்படின்னா அவர் சொன்னார் இப்படி ஒரு ரூட்டில் போப்பா இதில் என்னென்ன பிரச்சனைகள் வருவாங்க. இப்போ உள்ள காலகட்டங்கள் அதாவது அம்மூவனார் உலோச்சனார் இவர்களிலிருந்து ஒரு 2000 வருஷத்துக்கு தமிழ் இலக்கியங்களில் நெய்தல் குறிப்பு பற்றிய நெய்தல் வாழ்க்கை பற்றிய குறிப்புகள் இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. ஆனால் ஒரு 50 வருஷமாக நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா இந்த பண்பாட்டு அசைவுகளை அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து செல்லும். இப்போ இப்படிப்பட்ட சூழலில் இப்படிப்பட்ட மக்கள் இப்படிப்பட்ட இயற்கை சூழலில் இப்படிப்பட்ட பொருளாதார சிக்கலில் சமூக சிக்கலில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கான வாழ்க்கை போராட்டம் என்ன, அந்த வாழ்க்கை போராட்டங்களிலிருந்து எப்படி தெளிவு பெற்றார்கள் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணணும்ல. அந்த பதிவு அடுத்த தலைமுறைக்காண்டி பதிவு நடந்துகிட்டு இருக்கு. அந்த பதிவை நாம் செய்யறோம், அர்ப்பணிப்போட எல்லாரும் செய்யறாங்க, நானும் அதே போல செய்யறேன். இந்த நாவலில் இருந்து அடுத்து ஒரு குறும்படம் அப்படின்ற படமும் எடுத்தீங்க இல்லையா, குறும்படம் மூலமாக அவங்களுடைய உணர்வுகளை அவங்களுடைய ஆவணப்படம். இந்த மாதிரி ஒரு முழு நீர திரைப்படம் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மக்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு அப்படின்ற ஒரு மாதிரியான ஆர்வம் இருக்குதா? ஏற்கனவே நான் சொன்னது போல் நான் வந்து ஒரு சமூக போராளி. நெய்தலில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் நான் நெய்தலின் பிள்ளை. அதற்காக மருதத்திலிருந்து ஒரு படம் எடுக்கக்கூடாதுங்கிறது இல்லை. ஆனால் மருதத்தில் வாழ்க்கையை பதிவு செய்யணும்னா அந்த மருதத்தின் வாழ்க்கை தெரியணும், அங்கே போய் வாழணும். அந்த பாத்திரங்கள் அந்த 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 மக்கள் எப்படி அசைகிறார்கள் அப்படிங்கிறத தெரியணும், எப்படி மூச்சு விடுகிறார்கள் அப்படின்னு தெரியணும், எப்படி சுவாசிக்கிறார்கள், எப்படி வந்து அவர்களுடைய அந்த வட்டார வழக்கில் எப்படி பேசுகிறார்கள் அப்படின்லாம் தெரியணும். தெரியாமல் வந்து நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறக்காண்டி எடுக்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக நெய்தலுக்கான அப்பன் அருள் இருந்தால் கண்டிப்பாக நெய்தல் படைப்பு ஒன்று நிச்சயமாக வரும்னு எதிர்பார்க்குறேன். அதற்காக ஆழிசூல் உலகிலிருந்து தான் எடுக்கணும், கொர்க்கையிலிருந்து தான் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எந்த தேவையும் இல்லை. அது தனி இலக்கியம். வாழ்க்கை இங்கு கொட்டி கிடக்குறது சார், நீங்க அள்ளுங்க, உங்களால முடிஞ்ச வரைக்கும் அள்ளுங்க, அப்படியே குவிந்து கிடக்குறது, நீங்க அள்ளிக்கோங்க, எவ்வளவு வேணாலும் அள்ளிக்கலாம், யார் வேணாலும் போய் அள்ளலாம், கடல் போல் கிடக்கிறது. அதான் இந்த பரிணாமத்திலிருந்து அதாவது எழுத்தாளர் அப்படின்ற ஒரு விஷயத்திலிருந்து ஒரு இயக்குனர் அப்படின்ற ஆசை இருக்குதா? ஏன்னா இந்த சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை வரும் இல்லையா? நிச்சயமா இருக்கும் உங்களுக்கு. நிச்சயமா இயக்குனர் தான் ஒரு படத்தினுடைய. நிச்சயமா இருக்கும் அந்த ஒரு ஆசைன்னு சொல்றத விட அதை நோக்கித்தான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறேனா அப்படின்னு தெரியல. எனக்கு தெரியல. ஆமா, இருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு. என்ன மாதிரியான திரைப்படங்கள் எல்லாமே உங்களுக்கு? மனிதம் தான், மனித மாண்பு தான், மனித மாண்பு தான். சொன்னது போல் மனித மாண்புகள் அங்கு வெளிப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக. ஒரு படம் வந்துடும் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் சார். இப்போ இருக்கக்கூடிய இயக்குனர்கள் படங்களில் உங்களுக்கு பிடித்த படைப்பு? நிறைய நல்ல இயக்குனர்கள் இருக்காங்க. அதாவது பேர் சொல்லி நான் அவர்களை இவர்கள் தான் சொல்ல வர சொல்ல, ஆனால் சமீபத்தில் நிறைய படங்கள் பார்த்தேன். இப்போ ஒரு இதற்குத்தானே ஆசைப்பட்டாய், பாலகுமாரா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், மூடர் கூடம், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துகிட்டு இருக்குல்ல. அதாவது இப்படிலாம் இயக்குநர்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய இளம் படைப்பாளிகள் வந்து துடிப்போட காத்திருக்காங்க. பெரிய பெரிய பேனர்களுக்குலாம் அவங்களால போக முடியாதனால நிறைய திறமைகள் வந்து அப்படியே அமுங்கி கிடக்குது. இந்த திறமைகளுக்கெல்லாம் 2 கோடி 3 கோடியில் எடுத்துட்றாங்க சார். 40 கோடி 50 கோடிலாம் தேவையில்லை. நல்ல படங்கள், தரமான படங்களை வந்து கொடுத்துருவாங்க சார். ஆனால் அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கணும். அந்த வாய்ப்பை வந்து அப்போ நரளுவான்னு நினைக்கிறேன், வரலனும். இப்போ சமீபமாக உங்களுடைய படைப்பு எடுத்து சார் ஏதாவது எழுதிட்டு இருக்கீங்களா, புத்தகம் ஏதாவது? எனக்கு ரொம்ப ஆசையெல்லாம் இல்லை. பட் ஆனால் அந்த புலிவாலை பிடிச்சேன்னு சொன்னேன்ல, அந்த புலிவாலை பிடிச்ச பிறகு கட்டுமரம் வந்து ஆழிசூல் உலகு சார்ந்து கட்டுமரம் சார்ந்து ஆழிசூல் உலகு எழுதியாச்சு. திரும்ப கொர்க்கை வந்து பாய்மர கப்பல் சார்ந்து எழுதியாச்சு. நம்ம கப்பல் சார்ந்து ஒரு வாழ்க்கை எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்கு. அதோடு நிப்பாட்டிடுவேன். அதுக்கப்புறம் நாவல் எழுத மாட்டேன். நாவல் எழுதலாம். அடுத்து வேற களம் தெரியல. நான் சொன்ன ஒரு பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம், இப்படி இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பயணத்துக்குள்ளே போகலாம், அல்லது கட்டுரைகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். பட் நாவல் போதும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதான் இந்த கொர்க்கைக்கு வந்து நீங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். ஸோ அதில் என்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிச்சு? இல்லை கஷ்டங்கள் எப்படின்னா, இல்லை இல்லை, அதாவது எப்படின்னா ஒரு ஒரு விடுமுறை நாட்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக களப்பணிக்கு போய் தாகணும் நிறைய விஷயங்கள். அப்போ பிள்ளைகளோட வீட்டோட இருக்க முடியாது. இப்போ என்னுடைய பிள்ளைலாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்க,
இப்போ இந்த நேரம் தான் ஒரு அப்பாவுக்கான ஒரு மடியில் தூக்கி கொஞ்சக்கூடிய ஒரு சூழல், அவங்களெல்லாம் தூக்கி தள்ளி விட்டு நான் போண்டிருக்கோம். அப்பா எப்பவும் வேலைக்கு போகிறாரு, வேலைக்கு போயிட்டு போவாரா, லீவ் நாள் வந்து அன்னைக்கு இருப்பார் போது அன்னைக்கு எங்கேயோ போயிடுறாரு. இப்படி இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஒரு எதுவுமே வந்து ஒரு வெற்றி அப்படின்னா அதுக்கு பின்னால் நிறைய உழைப்பு இருக்கணும். உழைப்பு நிறைய கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்கும் இல்லையா, அந்த கஷ்டங்கள்லாம் படாமல் ஒன்றும் நான் வரல. ஏகப்பட்ட கஷ்டம் சார். அதாவது நிறைய பேர்லாம் அப்படியே இழிவாக பேசியிருக்காங்க சார். உறவுகள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, வேறு வேலை இல்லை, இவனுக்கு கையில் பேப்பரும் பேனாவும் கிடச்சின்னா எழுதிட வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொச்சப்படுத்தி எல்லாம் பேசுவாங்க. ரொம்ப ஒரு மாதிரி இழிவாக பேசுவாங்க. வேறு வேலை சமயம் பெரிய சமூக அக்கறை வந்துருச்சு இவனுக்கு, வேற இவனுக்குமே இல்லை, இவனுக்கு தான் இருக்குது சமூக அக்கறை வந்துச்சு. நிறைய பொறாமப்படுறாங்க. பொறாமப்படுறதன் மூலம் அப்பாவி ஜனங்களை வந்து திசை திருப்ப முயற்சி பண்ணுறாங்க. கொஞ்சம் படித்தவங்க இதன் மூலம் இந்த இலக்கியத்தின் பெருமை தெரிந்தவர்கள், இலக்கியத்தின் சுவை தெரிந்தவர்கள், இப்படிப்பட்ட ஒரு இலக்கியத்தில் இவர்களுக்கான ஒரு இடம் கிடைச்சா அந்த இடத்தின் மூலம் இவனுக்கு இன்னும் வந்து சமூகத்தில் ஏற்கனவே ஒரு அங்கீகாரம் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அதை ஒரு பொறாமையாக மாறி அதை வந்து சமூகத்தை இழிவுபடுத்துகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கெல்லாம் கொண்டு போனாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த உண்மைக்குள்ள மக்களும் இருக்காங்க, நாமும் இருக்கோம். அடித்தள மக்கள் அவர்களை பற்றிய உண்மை உண்மை, நாங்கள் உண்மையாக இருக்கோமே, நானும் உண்மையாக இருக்கேன், அவங்களும் உண்மையாக இருக்கேங்கும் போது அது எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை கொண்டு போய் சேர்த்துருச்சு. காலம், கடவுள், இயற்கை அதை கொண்டு சேர்த்து விட்டு. இன்றைய இளைய சமுதாயத்திற்கு வந்து இந்த மாதிரி இலக்கியம் சார்ந்த புத்தகங்களை படிக்கக்கூடிய ஆர்வம் வந்து கம்மியாயிடுச்சு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? நான் இந்த கருத்துலேருந்து முரண்படுறேன். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியிலலாம் ஃப்ரைடே ஈவினிங் வந்து ஒரு வெரி என்ஜாயபிள் டைம், ஏன்னா ரெண்டு நாள் லீவு, அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரைடே ஈவினிங்கில் இந்த நிறைய இளைஞர் இளம்பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புத்தக கடைகளை தேடி போகிறாங்க. அங்கே பெரிய இலக்கியங்கள், இலக்கிய புத்தகங்களை வாங்குகிறாங்க. அது வந்து ஒரு போரும் குற்றமுமாக இருக்கலாம், போரும் அமைதியுமாக இருக்கலாம், குற்றமும் தண்டனையுமாக இருக்கலாம், அல்லது வந்து நம்முடைய தமிழ் நாவல்கள் பெரிய பெரிய மணல் கடிகையாக இருக்கலாம், அஞ்சலையாக இருக்கலாம், இந்த மாதிரி பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் இருக்கல, இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் வாங்குறாங்க. பெரிய பெரிய எழுத்தாளருடைய புத்தகங்கள்லாம் வாங்கி படிக்கிறாங்க. ஏன் அப்படி இந்த மாதிரிலாம் படிக்கிறீங்களோ, உங்களுக்கு முடியுதா இவ்வளோ இவ்வளோ பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் உங்களால் படிக்க முடியுமான்னு கேட்டால், நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்க்குள்ள இருக்கோம் சார், மன அழுத்தத்துக்குள்ள இருக்கோம். இது போன்ற ஒரு புத்தகங்களை படிக்கும்போது எங்களுக்குடைய மனசு இலகுவாகுது. நாங்கள் வந்து கொஞ்சம் இன்னொரு வாழ்க்கையை தெரிஞ்சு கொள்கிறோம். ஒரு கடினமான ஒரு வாழ்க்கையிலேருந்து இன்னொரு வாழ்க்கையை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்கிறோம். அது வந்து எங்களை வந்து இன்னொரு உலகத்துக்கு தூக்கிட்டு போகுது. இப்போ ஏதோ நாங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இன்னொரு இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சது, எங்களுக்கு முன்னால் ஒரு கம்ப்யூட்டர் மானிட்டர், பக்கத்துலேயே ஒரு சிபியு, கையில் பிடிக்கிறதுக்காண்டி ஒரு எலி, இந்த எலியை பிடிச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு எத்தனை நாள் இருக்குது சார், முடியல. அப்போ அது எலி வந்து மனுஷனை பிடிச்சி ஆட்ட மாதிரி, எலி வந்து மனுஷனை பிடிக்கிறவங்க நினச்சி கற்பனை செஞ்சு பார்த்துட்டே இருக்க முடியாது சார். சில இந்த மாதிரி அந்த அப்போ ஆக்கப்பூர்வமாக சினிமாவுக்கு போகலாம், நிறைய சினிமா தியேட்டர்களுக்கு போகிறோம், நிறைய சிடிஸ்லாம் வந்துடுச்சு. இப்போ எல்லாம் வீடுகளில் பார்க்குறாங்க, படம் செலவழித்து பணம் எடுக்கிறாங்க, முடியல. பீச்சுக்கு எவ்வளோ நாள் போகலாம், எல்லாம் போகலாம். பட் ஆனாலுமே ஒரு முழுமையான ஒரு திருப்தி இலக்கியங்களை படிக்கிறது மூலம் தொடர்ச்சியாக ஒரு பெரிய வாழ்க்கையை பறந்துவிட்ட ஒரு வாசிப்பில், பெரிய தளத்தில், பெரிய கேன்வாஸில், பெரிய நிலப்பரப்பில் வாசிக்க ஆசைப்படுறோம் சார், அது புரியுது. அப்படிங்கும்போது இளைய சமுதாயம் வந்து ஒரு வாசிக்க தொடங்கி இருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி. நிச்சயமாக எங்களுடைய அழைப்பு ஏற்று பேப்பர்ஸ் டிவி நேயர்களுக்காக இவ்வளவு நேரம் எங்களோட உரையாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.